வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். நான்கு நாள் பயணமாக தமிழ்நாடு புதுச்சேரிக்கு வருகை தருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமை நேரில் பார்வையிடுகிறார். அனைத்து மொழிகளிலும் பொறியியல் மருத்துவ படிப்புகள் விரைவில் தொடங்கப்படும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தமிழகத்தில் டாஸ்மாக் மதுக்கடைகள் குறைக்கப்பட வேண்டும். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததால் 60 அடிக்கும் கீழே சென்றது நீர்மட்டம். வறண்டு காணப்படும் 16 கண் மதகு பாலம். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் நடைபெற்ற உலக வில்வித்தை சாம்பியன் போட்டி இந்திய மகளிர் அணி தங்கம் வென்று அசத்தல். விரிவான செய்திகள். நான்கு நாள் பயணமாக தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை தருகிறார். மைசூரு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு ஹெலிகாப்டர் மூலம் நீலகிரி மாவட்டம் மசினகுடி பகுதியை வந்தடையும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு செல்கிறார். முகாமில் பராமரிக்கப்பட்டு வரும் யானைகளை பார்வையிடும் அவர் அண்மையில் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபன்ட் விஸ்பரர்ஸ் குறும்படத்தின் பொம்மன் பள்ளி தம்பதியினரை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கிறார். டாப்ஸ்லிப் உள்ளிட்ட பல்வேறு யானைகள் வளர்ப்பு முகாமை சேர்ந்த யானை பராமரிப்பாளர்களுடனும் குடியரசுத் தலைவர் கலந்துரையாடுகிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை ஒட்டி தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாளை சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் 165வது பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். பின்னர் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பழங்குடியின பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் திருவுருவப் படத்தை திறந்து வைப்பதுடன் ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் மண்டபத்திற்கு பாரதியார் மண்டபம் என பெயர் சூட்டும் விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். சென்னை நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நாளை மறுதினம் புதுச்சேரி செல்லும் குடியரசுத் தலைவர் ஜிப்மர் மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிய மருத்துவ உபகரணங்களையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். தேசிய ஆயுஷ் திட்டத்தின் கீழ் வில்லியனூரில் அமைக்கப்பட்டுள்ள 50 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனையை திறந்து வைக்கும் அவர் புதுச்சேரி அரசு சார்பில் நடைபெறும் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆரோவில் உள்ள மணிமந்திரை நேரில் பார்வையிடும் குடியரசுத் தலைவர் மாநாடு ஒன்றையும் தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் 508 ரயில் நிலையங்களின் சீரமைப்பு பணிகளை நாளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். மொத்தம் 24,470 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் இந்த பணிகளை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் தொடங்கி வைப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் கட்டடக்கலை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த ரயில் நிலையங்களின் கட்டுமானங்கள் வடிவமைக்கப்படுகின்றன. நகர்ப்புற வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வையின் ஒரு அம்சமாக ரயில் நிலையங்களை சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், அசாம், ஒடிசா, பஞ்சாப் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இந்த பணிகள் நடைபெறுகின்றன. தமிழ்நாட்டில் தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட 18 ரயில் நிலையங்கள் இந்த திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்படுகின்றன. அனைத்து இந்திய மொழிகளிலும் பொறியியல் மருத்துவ படிப்புகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார். தில்லியில் நடைபெற்ற அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசிய அவர் ஹிந்தி மொழி பிற மொழிகளுக்கு போட்டியாக இல்லை என்றார். அனைத்து இந்திய மொழிகளையும் ஊக்குவிப்பதன் மூலம் மட்டுமே நாடு உண்மையான அதிகாரத்தை பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அலுவல் மொழி தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் 12வது அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்க இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. முப்படைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வழிவகுக்கும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மசோதாவை அவையில் தாக்கல் செய்தார். இந்த மசோதா ராணுவ ரீதியாக மேற்கொள்ளப்படும் மாபெரும் சீர்திருத்த நடவடிக்கை என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நீ
नियमों में किसी भी बदलाव का प्रस्ताव नहीं करता है और यह बिल केंद्र सरकार को अंतर सेवा संगठनों के गठन की घोषणा करने की भी शक्ति प्रदान करना प्रस्तावित करता है। और यहां मैं इस बात का भी जिक्र करना चाहूंगा कि स्टैंडिंग कमेटी ऑन डिफेंस 2022-23 ने इस बिल को बिना किसी अमेंडमेंट के पारित किए जाने की रिकमेंडेशन की है। மசோதாவை அமைச்சர் தாக்கல் செய்த பின் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. தென்மண்டல கிராமப்புற வங்கிகள் சேமிப்பு கணக்கு விகிதத்தை மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். தென்மண்டல ஊரக வங்கிகளின் ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நிதியமைச்சர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய அரசின் அடல் ஓய்வூதிய திட்டம், முத்ரா திட்டம், உழவர் கடன் அட்டை வழங்கும் திட்டம் மற்றும் மீன்வளம் போன்றவற்றில் மத்திய கிராமப்புற வங்கிகள் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் என்றார். மத்திய நிதி சேவைத்துறை செயலாளர் விவேக் ஜோஷி, தமிழக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன், இந்தியன் வங்கி, கனரா வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா ஆகிய வங்கிகளின் முதன்மை செயல் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக வங்கிகளின் முதன்மை செயல் அதிகாரிகளும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்தியாவின் தரமான மடிக்கணினிகள் கிடைப்பதை உறுதி செய்யவே அவற்றின் இறக்குமதிக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கேள்வி ஒன்றிற்கு டுவிட்டரில் பதிலளித்துள்ள அவர், நம்பகமான மடிக்கணினி வன்பொருள் மற்றும் அதன் அமைப்புகளை உறுதி செய்வதே அரசின் நோக்கம் என்றார். மடிக்கணினிகள் மற்றும் டிஜிட்டல் தயாரிப்புகளுக்கு உலகின் மிக வேகமான வளர்ந்து வரும் சந்தைகளில் ஒன்றாக இந்தியா மாறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு விதித்துள்ள கட்டுப்பாடு மூலம் பயனாளிகள் நம்பகமான மற்றும் சரிபார்க்கப்பட்ட அமைப்புகளை மட்டுமே பயன்படுத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கூறினார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கில் விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. சூரத் மாவட்ட நீதிமன்றம் ராகுல்காந்தி மீதான அவதூறு வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதனை அடுத்து ராகுல்காந்தியின் எம்பி பதவி நீக்கப்பட்டது. கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை குஜராத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து ராகுல்காந்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். நேற்று இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பி ஆர் ஹவாய், நரசிம்மா, சஞ்சய் கிருஷன் கவுல் ஆகியோர் அடங்கிய அமர்வு ராகுல்காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு தண்டனையை நிறுத்தி வைத்தனர். ராகுல்காந்திக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கப்பட்டது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்த விவகாரத்தில் தமக்கு உறுதுணையாக இருந்த நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். தமது கடமை எது என்பதில் தெளிவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநில சட்டப்பேரவையை கூட்ட உத்தரவிடுமாறு ஆளுநருக்கு அம்மாநில அமைச்சரவை சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி சட்டப்பேரவையை கூட்ட உத்தரவிடுமாறு ஆளும் பாஜக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மணிப்பூரில் மேதி மற்றும் குக்கி சமூகத்தினரிடையே மோதல் நிலவி வருகிறது. மேதி சமுதாயத்தினரை பழங்குடியின பிரிவில் சேர்க்க மாநில அரசிற்கு உத்தரவிடுமாறு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மாநில அரசு இதுகுறித்து பரிசீலிக்குமாறு உத்தரவிட்டது. இதனையடுத்து மே 3ஆம் தேதி முதல் மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை நிலவி வருகிறது. இது நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரிலும் எதிரொலித்து வருகிறது. இந்நிலையில் மணிப்பூர் மாநில அமைச்சரவை சார்பில் ஆளுநருக்கு இத்தகைய கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் நூஹ் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுத்தியதாக 141 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 55 முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அம்மாநிலத்தின் உள்துறை அமைச்சர் அனில் விஜய் பேசுகையில், வன்முறையில் ஈடுபடுவோர் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்று தெரிவித்தார். மக்கள் மீதும் பொது சொத்துக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டால் வன்முறையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் அமைதி நிலவ அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநில காவல்துறை மற்றும் மத்திய துணை ராணுவப் படையினர் களத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர், சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
உங்கள் பொதிகை தொலைக்காட்சி மூலம் உங்கள் குரலில் உங்கள் படைப்பாற்றலுடன் செய்திகளை நடப்பு நிகழ்வுகள் குறித்தான நிகழ்ச்சிகளை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்க உங்களுக்கு ஆர்வமா? செய்தியாளர், செய்தி வாசிப்பாளர், நிகழ்ச்சி நெறியாளர், காப்பி எடிட்டர், புல்லட்டின் எடிட்டர், பிராட்காஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ், கண்டென்ட் எக்ஸிக்யூட்டிவ், பேக்கேஜிங் அசிஸ்டன்ட், வீடியோகிராஃபர், அசைன்மெண்ட் கோஆர்டினேட்டர் போன்ற பணிகளுக்கு பிரஷார் பாரதி வருடாந்திர ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய https://applications.prasharbharathi.org என்ற இணையதளம் வாயிலாக இன்றே விண்ணப்பியுங்கள். விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் 9ஆம் தேதி புதன்கிழமை. செய்திகள் தொடர்கிறது. மனிதர்களின் வாழ்க்கை முறை குறித்து கம்பராமாயணம் சிறப்பாக விளக்கம் அளிப்பதாக தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற 40ஆம் ஆண்டு கம்பன் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், அரசு எவ்வாறு நிர்வாகம் நடத்த வேண்டும், தனி மனிதன் எவ்வாறு ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதை கம்பராமாயணம் மூலம் கம்பர் அழகாக எடுத்துரைத்திருப்பதாக தெரிவித்தார். கம்பன் கழகங்கள் எப்படி கம்பனை போற்றுகின்றனவோ அரசியல் கழகங்களும் கம்பனை போற்ற வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். ராமாயணம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெற்றிருக்க வேண்டுமோ அவர் ராமனை பற்றி பாடியதால் பல பேர் அந்த தமிழை கொண்டாடாமல் தமிழகத்தில் விட்டுவிட்டார்கள். எல்லாரையும் நான் சொல்லல. ஆக கம்பருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். கம்பன் கழகங்கள் எப்படி கம்பரை போற்றுகிறதோ அதே போல அரசியல் கழகங்களும் கம்பனை போற்ற வேண்டும். தமிழ்நாட்டிற்கு வேண்டிய காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசிற்கு உத்தரவிட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நீரின் அளவை உச்சநீதிமன்றம் நிர்ணயித்துள்ளதாகவும் கர்நாடக அரசு அந்த உத்தரவை மீறி வருவதாகவும் முதலமைச்சர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். காவிரி டெல்டா பகுதிகளில் குறுவை சாகுபடியும் சம்பா நெல் விதைப்பும் கர்நாடகாவிலிருந்து வரும் காவிரி நீரையே சார்ந்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் வழிகாட்டுதல்களையும் கர்நாடக அரசு முறையாக கடைபிடிக்கவில்லை என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை முறையாக திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசிற்கு உத்தரவிடுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டிலேயே கடன் வாங்குவதில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பது வேதனை அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரில் நேற்று எண் மண் எண் மக்கள் பாத யாத்திரையை தொடங்கிய அண்ணாமலை இறுதியாக சோழவந்தான் பகுதியில் நடைப்பயணம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் டாஸ்மாக் மதுக்கடைகள் குறைக்கப்பட வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது என்று தெரிவித்தார். யாராவது நண்பர்கள் குடிக்க வேண்டும்னா இதை குடிக்காதீங்க, தென்னங்கள்லி பணங்கள்லி இறக்கி கொடுக்குறோம், கடையில போய் குடிங்கன்னு நம்ம சொல்றோம். சோழவந்தான் பகுதியில் அண்ணாமலைக்கு பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீடு வழங்கும் பணியில் என்எல்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீதிமன்ற உத்தரவிற்கு இணங்க என்எல்சி நிறுவனம் மற்றும் கடலூர் மாவட்ட நிர்வாகம் பயிர் இழப்பீடுகளுக்கான காசோலைகளை விவசாயிகளிடம் வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மட்டும் சுமார் 900,000 ரூபாய் பயிர் இழப்பீடாக வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 156,229 ரூபாய் பயிர் இழப்பீடுகளை பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெய்வேலியில் உள்ள மாவட்ட வருவாய் அதிகாரி நிலம் கையகப்படுத்துதல் அலுவலகத்தை அணுகி பெற்றுக் கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. இனி வருவது விரைவு செய்திகள். சோழர்களின் பெருமைகளை உணர்த்தும் வகையில் உலக தரத்திலான அருங்காட்சியகம் அமையும் இடத்தை தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆய்வு செய்தார். அப்போது அருங்காட்சியகம் அமையவுள்ள இடத்தின் பரப்பளவு, மேற்கொள்ளப்படும் வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அருங்காட்சியக பணிகள் விரைவாக தொடங்கப்பட்டு மக்களை கவரும் வகையில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனி மேரி ஸ்வர்ணா உள்ளிட்டோர் உடனிருந்தனா்.
மதிப்பெண் மட்டுமே ஒருவரது வாழ்க்கையை நிர்ணயிக்காது என மாநில பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் ஜி அறிவொளி தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் சார்பில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த கிராமப்புற பகுதி மாணவர்களுக்கு இலவச கல்வி பெறுவதற்கான ஆணைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அறிவொளி மாணவர்களுக்கு எந்த துறையாக இருந்தாலும் அதில் முயற்சியும் இலக்கும் இருக்க வேண்டும் என்று கூறினார். ஒரு மாணவனுக்கு மதிப்பெண் மட்டுமே வாழ்க்கையை நிர்ணயிக்காது எனவும் முன்னேற்றம் என்ற ஒரே குறிக்கோளுடன் சென்றால் எதையும் சாதிக்கலாம் என தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா பற்றிய விழிப்புணர்வு நடைபெற்றது. உலக தாய்ப்பால் வார விழா பற்றிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைசெல்வி மோகன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சித் திட்ட அலுவலர் கிருஷ்ணவேணி, மாவட்ட மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் தாய்மார்கள் பலரும் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஷ்மீரின் ஹல்லான் வனப்பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 3 வீரர்கள் கொல்லப்பட்டனர். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் குல்காம் மாவட்டத்தின் ஹல்லான் பகுதியில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் ராணுவம் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது. அப்போது மறைந்திருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி சுமங்கலி பெண்கள் குத்துவிளக்கேற்றி பூஜை செய்து வழிபட்டனர். பராசக்தி அம்மனுக்கு அலங்கார மண்டபத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து 350 பெண்கள் குத்துவிளக்கு ஏற்றி வழிபட்டனர். பின்னர் பராசக்தி அம்மனுக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு சுமங்கலி பெண்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பருவமழை பொய்த்ததால் நீர்வரத்து பெருமளவு குறைந்துவிட்ட நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் 60 அடிக்கும் கீழே குறைந்துவிட்டது. இதனால் மேட்டூர் அணையின் 16 கண் பாலம் பகுதி மிகவும் வறண்டு காணப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர் இருப்பு குறித்த தகவல் கூடுதல் தகவல்களை இந்த தொகுப்பில் காணலாம். காவிரி டெல்டா பாசனத்தின் ஜீவநாடியாக திகழும் மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 28ஆம் தேதி வரை பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும். இந்த காலகட்டத்தில் 330 TMC தண்ணீரை பயன்படுத்தி குறுவை, சம்பா, தாளடி என முப்போகம் பயிர்கள் விளைவிக்கப்படும். வழக்கமான நடைமுறைப்படி கடந்த ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. அன்றைய தினம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 103.35 அடியாக இருந்தது. பாசனத்திற்காக 3000 கனஅடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் இந்த அளவு படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு 13000 கனஅடி வரை தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து பெருமளவு குறைந்த நிலையில் வினாடிக்கு 10000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் மேட்டூர் அணை நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. இந்த நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தாமதமாக தொடங்கிய நிலையில் ஜூலை மாத இறுதியில்தான் கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் விடுவிக்கப்பட்டது. ஆனால் மழை குறைந்துவிட்ட நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 131 கனஅடியாக குறைந்துவிட்டது. வழக்கமாக ஆடிப்பெருக்கின் போது வெள்ளமாய் ஆர்ப்பரித்து ஓடும் காவிரி நதி கொளத்தூர், பன்னவாடி ஆகிய இடங்களில் ஓடை போல சுருங்கிவிட்டது. நீர்மட்டம் 60 அடிக்கும் கீழாக குறைந்துவிட்ட நிலையில் அணையில் மூழ்கியிருந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் நந்தி சிலை 2 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையாக வெளியே தெரிய தொடங்கியுள்ளது. ஜூன் மாதத்திற்கு 9.19 TMC, ஜூலை மாதத்திற்கு 31.24 TMC என மொத்தம் 41 TMC தண்ணீர் மேட்டூர் அணைக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் நீர்வரத்து பெருமளவு குறைந்துவிட்ட நிலையில் தற்போதைய நீர் இருப்பு 24 TMC மட்டுமே உள்ளது. இதனால் மேட்டூர் அணையின் 16 கண் பாலம் பகுதி நீரின்றி வறண்டு காணப்படுகிறது. நாள்தோறும் 1 TMC அளவிற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது இருக்கும் நீர் இன்னும் சில வாரங்களுக்கு மட்டுமே தாக்குப்பிடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. மேட்டூர் அணை நீரை நம்பி டெல்டா மாவட்டங்களில் லட்சக்கணக்கான ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உரிய நீரை கேட்டு பெற வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மேட்டூரிலிருந்து ஜி விஜயகுமார். தொடர்வது உலக செய்திகள். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தை ஆகஸ்ட் 9ஆம் தேதி கலைக்க இருப்பதாகவும் இதுகுறித்து 3 நாட்களில் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து இறுதி முடிவு எடுக்க இருப்பதாகவும் அந்த நாட்டின் பிரதமர் செபாஷ் ஷெரீப் தெரிவித்துள்ளார்.
பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திற்கான காலக்கெடு இருக்கும்போதே கலைப்பதற்கு பிரதமர் செபாஸ் ஷெரீப் முடிவு செய்துள்ளார். நேற்று முன்தினம் பிரதமர் மாளிகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கௌரவிக்கும் வகையில் நடந்த இரவு விருந்தில் ஷெரீப் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். வரும் 9ஆம் தேதி அன்று பாகிஸ்தான் அதிபருக்கு நாடாளுமன்றம் கலைப்பு குறித்த கடிதம் அனுப்பப்படும் என தெரிவித்துள்ளார். 48 மணி நேரத்திற்குள் அதிபர் கையொப்பமிடவில்லை என்றாலும் பாகிஸ்தான் நாடாளுமன்றம் தானாகவே கலைந்துவிடும் என கூறப்படுகிறது. எதிர்க்கட்சிகளுடன் 3 நாட்கள் ஆலோசனை செய்து தற்காலிக பிரதமர் நியமிக்கப்படுவார் என பிரதமர் செபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். எத்தியோப்பியாவின் அம்ஹாரா மாகாணத்தில் ராணுவத்திற்கும் உள்ளூர் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் பாதுகாப்பு படைகளை நாட்டின் ராணுவத்துடன் இணைக்கும் திட்டத்தை எத்தியோப்பிய அரசு நடைமுறைப்படுத்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு மாகாணங்களிலும் உள்ளூர் பாதுகாப்பு படை வீரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அம்ஹாரா மாகாணத்தில் ராணுவத்திற்கும் உள்ளூர் படை வீரர்களுக்கும் இடையே கடும் மோதல் நிலவுகிறது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியாக எத்தியோப்பிய அரசு நாடு முழுவதும் அவசர நிலையை அறிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா முதல் தங்கத்தை கைப்பற்றியுள்ளது. ஜெர்மனியின் பெர்னிலில் உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நடந்து வருகிறது. இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா, அதிதி சுவாமி, பர்னீத் கவுர் கொண்ட மகளிர் அணி, மெக்சிகோ அணியான டாப்னே குயின்டெரோ, அனா சோஃபி ஹெர்னாண்டஸ் ஜியோன், ஆண்ட்ரியா பெசேரா ஆகியோரை எதிர்கொண்டனர். இந்த போட்டியில் இந்திய வீராங்கனைகள் மூவரும் சிறப்பாக செயல்பட்டு 235-229 என்ற புள்ளிக்கணக்கில் மெக்சிகோ அணியை வீழ்த்தி தங்கம் வென்றனர். உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு மத்திய இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெறும் 7வது ஆசிய ஆடவர் சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டித் தொடரில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் சமனில் முடிவடைந்தது. ஆட்ட நேர முடிவில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்ததால் வெற்றி தோல்வியின்றி ஆட்டம் டிரா ஆனது. முன்னதாக நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் தென்கொரியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்த நிலையில் அந்த ஆட்டமும் சமனில் முடிந்தது. 2வது ஆட்டத்தில் சீனா மலேசியா அணிகள் விளையாடின. ஆட்ட நேர முடிவில் 5-1 என்ற கோல் கணக்கில் சீன அணியை தோற்கடித்து மலேசிய அணி வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடர் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய், ரஜாவத் ஆகியோர் அரையிறுதி சுற்றிற்கு தகுதி பெற்றனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்று ஒன்றில் இந்திய வீரர் பிரணாய் இந்தோனேஷியாவின் கிண்டிங்கை எதிர்கொண்டு விளையாடினார். மிகவும் விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் 16-21, 21-17, 21-14 என்ற புள்ளிக்கணக்கில் பிரணாய் வெற்றி பெற்றார். இதேபோல் இன்று நடைபெற்ற மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சக நாட்டு வீரர் ரஜாவத்தை எதிர்கொண்டு விளையாடினார். இதில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் 21-13, 21-1 என்ற புள்ளிக்கணக்கில் தோல்வியடைந்தார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து அமெரிக்காவின் ஷாங்கை எதிர்கொண்டார். விறுவிறுப்பான ஆட்டத்தில் 21-12, 21-17 என்ற புள்ளிக்கணக்கில் பி வி சிந்து தோல்வியடைந்தார். இனி வருவது வானிலை. மேற்கு திசைக்காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிகளவு வெப்பநிலை 38°C ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 28°C ஆகவும் பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள், இலங்கை கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில்
மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இணையவழி பயன்பாடு அதிகரித்து வரும் வேளையில் சைபர் குற்றங்களும் அதிகரித்து வருகின்றன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. அதில் ஒன்றுதான் சைபர் குற்றமாகும். இணையங்களில் ஒருவர் மீது தனிப்பட்ட தாக்குதல் தொடுப்பது அவரது நிதி சார்ந்த தகவல்களை உரிய அனுமதியின்றி சட்டத்திற்கு புறம்பாக பயன்படுத்துவது உள்ளிட்டவை சைபர் குற்றங்களாக கருதப்படுகிறது. நிகழ்காலத்தில் இணையவழி பயன்பாடு அதிகரித்து வரும் வேளையில் சைபர் குற்றங்களும் அதிகரித்து வருகிறது. மனிதனின் வாழ்க்கை முறையை டிஜிட்டல் தொழில்நுட்பம் எளிமைப்படுத்தி வரும் வேளையில் அதனை தவறான கண்ணோட்டத்துடனும் சிலர் அணுகி வருகின்றனர். டிஜிட்டல் பயன்பாட்டில் பல நன்மைகள் இருந்தாலும் இதுபோன்ற குற்றங்களில் சிலர் மாட்டிக்கொள்கிறார்கள். இளம் தலைமுறையினர் கூடுதல் ஆர்வம் காட்டி வருவதால் சைபர் குற்றங்களும் பெரும்பாலும் அவர்கள் மீது தொடுக்கப்படுகிறது. போதிய அனுபவமின்மை காரணமாக சைபர் குற்றங்களை எவ்வாறு கையாள்வதென தெரியாமல் இளைஞர்கள் பல நேரங்களில் சிக்கி தவிக்கின்றனர். குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்திலிருந்து இந்த குற்றங்கள் அதிகரித்துள்ளது. இந்த சைபர் குற்றங்கள் ஹேக்கிங், ஃபிஷிங், டிஃபமேஷன் என பல வகைப்படும். இதிலிருந்து நம்மை எவ்வாறு காப்பாற்றிக் கொள்ளலாம் என இணையதள குற்றப்பிரிவு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் லிஷா தெரசா ஸ்டபெலா கூறுகிறார். சைபர் கிரைம் இதில் வந்து ஒரு விக்டீமா ஒரு பாதிக்கப்பட்ட நபர் வந்து உடனடியாக 1930 ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து அதிகபட்சமாக 72 மணி நேரம் சொல்கிறோம். குறைந்தபட்சமாக 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து ஒரு கிரைமை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா, பண இழப்பீடு சம்மந்தமாக எந்த ஒரு குற்றங்களையும் வந்து எங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பணத்தை வந்து அந்த சஸ்பெக்ட் எடுக்காத வரைக்கும் தடுக்க முடியும். ஸோ இந்த 1930 ஆல் பேங்க்ஸோட டைப்பாக இருக்கு. குற்றவாளி வந்து எடுக்காதவருக்கு நம்ம தடுக்க முடியும். ஸோ பணம் வெளியே போகாமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது www.cybercrime.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து வழக்கு நம்மளுடைய கேஸை வந்து பதிவு பண்ணலாம். ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும், ஒரு இடத்துக்கு போய் தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மேலும் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் அவர்கள் அனுபவத்தை பகிர்ந்துள்ளனர். யாருக்குனா இன்ஸ்டாகிராம் ஹேக் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் போய் ஹெல்ப் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதற்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணணும். அந்த கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் வந்து ஒரு நம்பர் அவங்க சொல்லியிருப்பாங்க. உங்கள் ஃபோட்டோ வந்து ஒரு பேப்பரில் அந்த நம்பர் எழுதி ஒரு செல்ஃபி ஆர் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து அந்த மெயிலுக்கு அனுப்ப சொல்லணும். ஸோ அந்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்பினதுக்கப்புறம் அவங்க அக்கௌண்ட்டில் இருக்க ஃபோட்டோஸும் நீங்கள் அனுப்பின ஃபோட்டோவும் வச்சு நீங்கள் தான் அந்த அக்கௌண்ட்டோட ஓனரான்னு செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு 2 ஒரு 3 மேக்ஸிமம் 1 உங்கள் அக்கௌண்ட்டை அவங்க ரிட்ரீவ் பண்ணி கொடுத்துருவாங்க. எத்தனை தீர்வு முறைகள் இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்க நாம் தான் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொதிகை செய்திகளுக்காக செய்தியாளர் பூஜா பிரியதர்ஷினி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நான்கு நாள் பயணமாக தமிழ்நாடு புதுச்சேரிக்கு வருகை தருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமை நேரில் பார்வையிடுகிறார். அம்ரித் பாரத் ரயில்வே திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 18 ரயில் நிலையங்களை மறுசீரமைக்கும் திட்டம். காணொலி மூலம் நாளை அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அனைத்து மொழிகளிலும் பொறியியல் மருத்துவ படிப்புகள் விரைவில் தொடங்கப்படும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தமிழகத்தில் டாஸ்மாக் மதுக்கடைகள் குறைக்கப்பட வேண்டும். மதுரை சோழகந்தானில் பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததால் 60 அடிக்கும் கீழே சென்றது நீர்மட்டம். வறண்டு காணப்படும் 16 கண் மதகு பாலம். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் நடைபெற்ற உலக வில்வித்தை சாம்பியன் போட்டி. இந்திய மகளிர் அணி தங்கம் வென்று அசத்தல்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.